மத்திய உள்துறை அமைச்சகத்தில் பல ஆண்டுகளாக தூசி படிந்து குப்பையாக கிடந்த ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் கோப்புகள் அழிக்கப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்பு மிக சில கோப்புகளும் அழிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றவுடன் கோப்புகள் அனைத்தையும் கணினி மயமாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இதன்படி கடந்த ஒரு மாதத்திற்குள் நார்த் பிளாக் பகுதியில் உள்ள அலமாரிகளில் பல ஆண்டுகளாக தூசு படிந்து கிடந்த சுமார் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் கோப்புகள் அழிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு குப்பை போல் தேங்கிக் கிடந்த கோப்புகளில் சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை என தெரிய வந்துள்ளது இந்தியாவின் முதல் ஆளுநர் ஜெனரலாக இருந்த மவுண்ட் பேட்டனுக்கு பயணப்படி மற்றும் பஞ்சப்படியாக அறுபத்து நான்காயிரம் வழங்கப்பட்டது முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தனக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தை பெற மறுத்ததை அடுத்து அந்த தொகை அரசு நிவாரண நிதிக்கு அனுப்பப்பட்டது உள்ளிட்ட பல தகவல்களை அழிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதேபோல் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் மாத சம்பளமும் அரசு நிவாரண நிதிக்கு சென்றது உள்ளிட்ட அரிய தகவல்கள் இடம்பெற்றிருந்தன என அதிகாரிகள் தெரிவித்தனர்